ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மார்க்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே பை டே வீடியோ தான் ஸோ இன்றைக்கி எடுத்ததும் அது மறுநாள் எடுத்தது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கிளாஸ் ஸ்கிப் நம்ம பாருங்கள் வாங்க வீடியோ கிளா போலாம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தயிர் கிளாஸ்லாம் போய்ட்டு என்னோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து இருந்து வரேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளையை பிக்கப் பண்ணியாச்சு ஸோ எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு தான் போயிருந்தோம் ஸோ அங்கே போய் என்னென்ன ஸ்பெஷல்னால் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா காட்டப்போகிறேன் அங்கே போய் பார்த்திங்கன்னா அவளும் நானும் தான் நின்றுட்டு இருந்தோம் ஸோ என்னென்ன வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா எக் பப்ஸ்ஸு அப்புறம் நிறைய ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கியிருந்தோம் ஸோ அடுத்து இந்த பர்கர் இருக்குல்ல ஸோ அதுவும் வாங்கியிருந்தோம் நான் பார்த்தீங்கன்னா எக் பப்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பர்கர் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாள் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளையும் பஸ் சேர்த்து விட்டாச்சு ஸோ இப்போ நான் எங்கள் போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்ருக்கேன் ஸோ வீட்டுக்கு போகவேல பார்த்தீங்கன்னா சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் ஸோ போனதும் எங்கள் ஸ்ட்ரீட் குள்ளே போனேங்க ஸோ செம்ம வேல் ஆல்ரெடி கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துச்சு ஸோ அங்கேயும் இங்கேயும் அழைஞ்சதுனால செம்ம டயர்டாக இருந்துச்சு ஸோ வீடு போய் ரெஸ்ட் எடுக்கலாமேனு பார்த்தா நோட்டு வந்துருச்சு ஸோ அந்த நோட்டை தான் உட்காந்து உட்காந்து எழுதணும் நம்ம எவ்வளோ நோட் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது ஃபுல்லு தான் நம்ம எழுத வேண்டியது இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் நோட்டை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஸோ அடுத்து செம்ம பசியாக இருந்துச்சு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்க உடச்சு ஊற்றி எதாவது சாப்பிடலாமே அப்படின்னு பிளான் போட்டோம் ஸோ கடைசி பார்த்திங்கன்னா சாப்பாடு அதுக்கு எதுவுமே இல்லையா அதனால் இந்த ஆம்லேட்டே சாப்பிட்றதுக்கு வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி உப்பெல்லாம் தூவி விட்டு நமக்கு தேவையானது நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா மிளகு பொடியெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஆம்லேட் ஆகிடுச்சு ஆம்லேட் பார்க்க கொடூரமாக தான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஸோ ஃபைனலாக அந்த ஆம்லேட்டை வச்சு சாதத்து கூட சாப்பிட்டாச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா நைட்டு ஆ சரி சாரி சாய்ந்தரம் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிருந்தாங்க எங்கள் மம்மி ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ பாதி கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியலை மணித்து கொள்ளுங்கள் ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு பாருங்கள் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கா ஒரு சேஞ்ச் இருக்காது ஸோ லைட்டாக வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ மணி ஆறு மணிக்கிட்ட ஆயிடிச்சு அப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி நானும் சாப்பிட்டு மறுபடியும் என்னோடய கடமையில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மறுநாள் கிளிப்ஸ் தான் இது வந்து ஸோ காலையிலேயே வளர்க்கும் போல் எழுதிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தம்பி கேரட் ஜூஸ் போட்டு வந்திருந்தான் ஸோ அதையும் நல்லா மனசுக்கு திருப்தியாக குடிச்சுட்டு இருந்தேன் நான் ஸோ அவனை அங்கிட்டு குடிச்சுட்டு இருந்தான் பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் கிளம்பிட்டேன் ஸோ குளிச்சு கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இட்லி தான் ஸோ அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி காரச்சட்னி வச்சுருந்தாங்க ஸோ அதே ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி வந்து எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துச்சு ஸோ நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து ஹாய் இந்த மாதிரிலாம் இருந்தேன் ஸோ பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அதையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில வேலைகள் இருந்துச்சு ஃபைனலாக அதையும் முடிச்சுட்டு தையல் கிளாஸ்க்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்வாடி போனோம் ஸோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா என்னோடய இடை பார்க்கு தான் ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்கூல் டைமில் பார்த்தது ஸோ பார்த்துட்டு எனக்கு இந்த இப்படி தான் போச்சு ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் இன்ச்சு கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாய் அடுத்த ஒரு வீடியோ வீடியோல மெட் டாடா